Hey guys, on the way to Mayiladuthurai office. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பைக்கில் சைக்கிளில் பஸ்ஸில் தான் வந்திருக்கோம். ஸோ பட் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சொந்த காரில் வந்து மயிலாடுதுறை ஆஃபீஸ் வந்துட்டுருக்கோம். இது எங்களுக்கு பாசிபிலிட்டி, எங்கள் ஃபேமிலிக்கு பாசிபிள் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஒரு ஒருத்தருக்கும் அது பாசிபிள் தான். இதே நம்பிக்கையோடு நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட சொந்த கார்லேயே நீங்கள் போக முடியும். ஆக்சுவலாக நடந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். வீட்டு வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி கலாய்ச்ச ஒரு நபர், இதெல்லாம் வந்துட்டு உன்னால் பைக் கூட வாங்க முடியாது அப்படின்னு கலாய்ச்ச ஒரு நபர் வந்துட்டு எனக்கு கார் ஓட்டிகிட்டு வந்ததை பார்த்தாரு. பார்த்துட்டு அவரால் எதுவுமே பண்ண முடியல, ஃபோனே வரலங்க. பட் கீழே குனிஞ்சு ஃபோனை பார்த்துட்டு அப்படியே ஏதோ விளையாடுற மாதிரி பார்த்துட்டு அப்படியே போயிட்டார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தரும் நம்மளை இப்போ கேள்வி கேட்டு ஓட விட்டுட்ருக்க ஒரு ஒருத்தரையும் நீங்கள் கேள்வி கேட்டு உங்கள் சக்ஸஸ் மூலயமா ஓட விட போட நேரம் ரொம்ப தூரத்தில் இருக்கு இல்லை. ஸோ அதுக்கான உழைப்பை கொடுங்க, கண்டிப்பாக நம்ம வேறு லெவலில் பண்ணலாம். இதே மேம் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எஸ் டெஃபினட்டாக வந்து மழை வெயில் அப்படிலாம் பார்க்காம ட்ராவல் பண்ணி இன்னைக்கு உழைப்பு கொடுத்ததோட ஒரு ரிசல்ட்டு தான் இந்த காரு, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு உண்மையாக நம்ம ஆக்சிஸ் இந்தியாவுக்கு உண்மையாக நம்ம உழைப்பை கொடுத்தீங்க அப்படின்னாலே டெஃபினட்டாக இன்னொரு 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸில் இன்றைக்கி நீங்கள் உழைப்பு கொடுத்தா கூட இன்னொரு 6 8 மந்த்ஸில் உங்களுக்கும் இது பாசிபிள். ஸோ தொடர் முயற்சி எடுப்போம், ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம். மயிலாடுதுறை மீட்டிங்க்கு நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? எஸ் ஓகே, பாய்.